வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாமா அரசியல் தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் குடியரசு தலைவர் என பன்முகம் கொண்டவங்க தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க இந்திய விடுதலை போராட்ட வீரரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பீகார் மாநிலத்துல சிவான் மாவட்டத்தில் உள்ள செராடே என்ற ஊர்ல மகாவீர சாஹிக்கோ கமலேஸ்வரி தேவிக்கோ மகனாக பிறந்தாங்க பொருளியலில் முதுகலை பட்டம் பெற்றதோட சட்டத்துறையிலோ முனைவர் பட்டம் பெற்று புகழ்பெற்ற வழக்கறிஞரா பணியாற்றி வந்தாங்க மகாத்மா காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டாங்க அதனால தன்னுடைய வழக்கறிஞர் வேலையை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்துல தன்னையும் இணைத்துக் கொண்டாங்க அதுக்கப்புறமா மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவரா பொறுப்பேற்றாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையணைய வெளியேறு போராட்டத்துல கலந்து கொண்டதால மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி விடுதலையான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு அவை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்திய அரசியல் சாசனத்தில் மிக உயர்ந்த ஆளுமையாக கருதப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்று சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் பெற்றாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ராதிகா சிவகுமார் நன்றி வணக்கம்